ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற குட்டி கதை த ட்ரீ அண்ட் தி ஆக்ஸ், மரமும் கோடாரியும். வாங்க கதைக்கு போகலாமா? ஒரு விறகு வெட்டி ஒரு நாள் காட்டுக்குள்ள விறகு வெட்ட போனாரு. அங்க ஒரு நல்ல மரமா பார்த்து வெட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் பார்த்தாரு, அவரோட கோடாரியோட கைப்பிடி உடஞ்சிருந்துச்சு. அடடா, இதை வச்சு பெரிய மரங்களை வெட்ட முடியாதேன்னு வருத்தப்பட்டாரு. அப்பதான் அந்த மரம் பேசிச்சு. ஏன் வருத்தப்படுறீங்கன்னு அந்த விறகு வெட்டியை பார்த்து கேட்டுச்சு. அந்த விறகு வெட்டி சொன்னாரு, எனக்கு கோடாரி கைப்பிடி உடஞ்சிருச்சுன்னு. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? அதை வச்சு பெரிய மரத்தை தானே வெட்ட முடியாது. அதை வச்சு சின்ன கிளை ஒன்றை வெட்டி புது கைப்பிடி செய்யுங்கன்னு யோசனை சொல்லிச்சு. உடனே அந்த மரத்திலேயே ஏறி ஒரு நல்ல கிளையை வெட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு அந்த விறகு வெட்டி. வீட்டுக்கு போனதும் அந்த கிளையை செதுக்குனாரு விறகு வெட்டி. செதுக்குன அந்த கிளை கச்சிதமாக அந்த கோடாரிக்கு கைப்பிடியா அமைஞ்சுது. அதை எடுத்துக்கிட்டு மீண்டும் காட்டுக்கு வந்த விறகு வெட்டி தனக்கு உதவி செஞ்ச மரத்துக்கிட்ட வந்தாரு. தன்னோட புது கோடாரியை வச்சு எல்லா மரத்தையும் வெட்ட ஆரம்பிச்சாரு. அதை பார்த்து அந்த உதவி செஞ்ச மரம் சொன்னிச்சு, யாருக்கு உதவி செய்யணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அதை மீறி தங்களை வெட்டி வாழ்வு நடத்துகிற இவருக்கு உதவி செஞ்சது மிகப்பெரிய தவறுன்னு சொன்னிச்சு. குட்டீஸ், நம்ம யாருக்கு உதவி செய்யணும்னு தெரிஞ்சுதான் நம்ம பண்ணணும். இல்லைனா இந்த மரத்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.